நாகை மீனவர்கள் 5 பேரை இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்கி வலை மீன்கள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பறித்துச் சென்ற சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்துள்ள செருதூர் மீனவ கிராமத்திலிருந்து படகின் உரிமையாளர் உள்ளிட்ட 5 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்நிலையில் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது 2 அதிவேக படகில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கடுமையான ஆயுதங்களால் தமிழக மீனவர்களை தாக்கியுள்ளனர். கத்திமுனையில் மிரட்டி மீன்பிடி வலைகள், மீன்கள், வாக்கி டாக்கி, GPS கருவி, பேட்டரி ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றதாக கரை திரும்பி மீனவர்கள் தெரிவித்தனர். தாக்குதலுக்கு உள்ளான மீனவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இலங்கை கடல் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் மீனவர்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று முன்தினம் செருதூர் மீனவர்கள் தாக்கப்பட்ட நிலையில் மீண்டும் கடல் கொள்ளையர்களால் செருதூர் மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.